ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் மகிழாதி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி வேக்யூம் கிளீனர் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மினி வேக்யூம் கிளீனர் செய்கிறதுக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் நான் இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோடைய மிடில் பீஸ் நமக்கு வேண்டாம். இந்த 2 பீஸுமே இந்த மாதிரி வச்சா ஜாயிண்ட் ஆகலாம். எனக்கு இப்போ பெர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகுது, இதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பழைய ஸ்ப்ரே டின் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரே டின்னை நம்ம ஒரு ப்ரொப்பலர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து இதோட மெட்டல் ஷீட்டை நம்ம ப்ரொப்பலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி நிமித்த எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பாட்டிலோட கரெக்ட் சர்க்கிள் வர்ற மாதிரி இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சர்க்கிளை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம ஒரு 8 பீசஸாக டிவைட் பண்ணலாம். இதை சென்டரில் ஒரு சின்ன சர்க்கிளும் போடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணும்போது இந்த சின்ன சர்க்கிள் வரைக்கும் தான் நம்ம கட் பண்ணணும் எல்லா லீஃபையும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது ஒரு சென்டரில் நான் ஒரு ஹோலம் போட்டு எடுத்துருக்கேன். இந்த லீஃப் எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா பெண்ட் பண்ணி கொடுக்கணும். இதை பெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் உள்ள ஒரு சின்ன சர்க்கிள் போட்டேன். இப்போ நம்ம நல்லா பென் பண்ணும்போது தான் நமக்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். இந்த ஹோல்குள்ளாடி ஒரு 12 வாட்டு டிசி மோட்டரோட ஷாஃப்ட்டு உள்ளே இறங்குற மாதிரி ஹோல் போடணும். இந்த மோட்டருக்கு பதிலாக ஒரு 12 வாட்டு டிவிடி மோட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டி தான் நான் இந்த மோட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த மோட்டர் வந்து ஒரு 12 வாட்டு 2 ஆம்பியரில் ரன் ஆகிற ஒரு மோட்டர். இப்போ நம்ம இதோட சென்டரில் இந்த மோட்டர் உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கு கூட இதோட சுற்றியும் நம்ம நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் ஹோல்ஸ் போடுறோமோ அப்போ தான் நமக்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். அதில் ஹோல் போட்டு இந்த மோட்டரை உள்ளே வச்சு குளூகன் வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா சுற்றியும் நிறைய ஹோல் போட்டிருக்கேன். இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் எம்சியில் எடுத்து இந்த ப்ரொப்பலரோட ஃப்ரெண்டும் பேக்கும் கொஞ்சம் வச்சு இந்த மோட்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த எம்சிஎல் நல்லா ஒட்டியாச்சு. இதுக்கு ஒரு ஃபில்ட்ரு செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நெட் கிளாத் எடுத்து இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக குளூகன் வச்சு ஒட்டிக்குவாங்க. ஃபில்டர் நல்லா ஒட்டியாச்சு. இப்போ ஒரு சைடில் வச்சுக்கலாம். இந்த பாட்டிலோடைய கேப் எடுத்துட்டு இது ஒரு சென்டரில் ஒரு ஹோல் போடணும். இந்த ஹோல்குள்ளாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் பைப் உள்ளே இறங்குற மாதிரி நம்ம ஹோல் போடணும். இதுக்கு கூடவே இந்த வேக்யூம் கிளீனருக்கு ஒரு நோசில் செட் பண்ணோம். அதுக்கு ஒரு ஃபெவிகாலோடைய பாட்டில் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் இந்த இடத்துல வச்சு குளூ பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் அதை ரெண்டு நல்லா ஒட்டியிருக்கேன். இந்த 2 பார்ட்டையும் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதோட கனெக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரெட் ஒயர் எடுத்து மோட்டரோட பாசிட்டிவ்லையும் பிளாக் ஒயர் எடுத்து மோட்டரோட நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் ஒயரை ரெண்டாக கட் பண்ணி ஒரு சுவிட்சை உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ரெட் ஒயரையும் பிளாக் ஒயரையும் எடுத்து இந்த ஒரு அடாப்டரோட ஃபீமேல் போர்ட்டில் பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட மேக்கிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த அடாப்டரோட ஃபீமேல் போர்ட்டில் ஒரு 12 வாட் 2 ஆம்பியரோட அடாப்டரோட மேல் போர்ட்டை கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்லா டஸ்டெல்லாம் சக் ஆகுது. ஓகே, இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்படிதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.